ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு லவ் ஆஃப் ட்ராவல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு காஸ்ட் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறது. நானும் வண்டி வாங்கி 8000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு, இன்ன வரைக்கும் ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு எவ்வளோ ஆச்சுன்னு போடவே இல்லை. ஸோ நான் ஃபுல்லாக போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கெலாம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்அப் ஃபுல்லாக பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வண்டி பல பலன்னு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு போனோடனே வாட்டர் சர்வீஸு, அப்புறம் ஜென்ரல் செக்அப் என்னென்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் ஃபில்ட்ரு. இதுதான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் இது மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்புறம் பிரேக்கு உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லையா, டைட்டாக இருக்கா, அப்படி இந்த மாதிரி ஃப்ரெண்டு பிரேக்கும் பேக் பிரேக்கும் அந்த ஆயில் லிக்யூட் இருக்கும்ல அதை செக் பண்ணுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சர்வீஸில் மேஜராக செக் பண்ணுறது. அதுமாரி உங்களுக்கு எவரையும் மேஜராக இஷ்யூ இருந்தது, இல்லை எனக்கு ஃப்ரேக்கில் ஒரு இஷ்யூ, இல்லை கியர் பாக்ஸ் வந்து போடும்போது கட்டக்கன் சவுண்ட் வருது, இந்த மாதிரி இஷ்யூலாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிஸ்டம் கிளியர் பண்ணி விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னால் தான் கிளியர் பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ மேஜராக என்ன சர்வீஸ் என்ன பிரச்சனை இருந்தாலும் போய் சொல்லிடுங்க சர்வீஸ் இருக்கும்போது. ஆயிலும் எப்போதும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, பிரேக் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஏன்னா அதனால சவுண்ட் வரும். எனக்குலாம் ஃபஸ்ட்டு சர்வீஸில் வந்து சவுண்ட் வந்தது, நான் வண்டி எடுத்து மூணு நாளே அந்த சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்ன வரைக்கும் அந்த சவுண்டு வந்துட்டு தான் இருக்குது, இன்னும் இவங்க கிளியர் பண்ண பாடு இல்லை. என்னைக்கு தான் கிளியர் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஹிமாலயன் பைக்கில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கான்னு தெரில பிரேக்கில். ஆனால் சர்வீஸ் ரொம்ப ஒஸ்ட்டு, நம்ம ஒன்று சொன்னாங்கன்னு சொல்லிட்டுருப்பாங்க. அதுமாதிரி ஸ்பீடோ மீட்டர் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிடுவாங்க. அது மாதிரி ஏபிஎஸ் இன்னும் வரைக்கும் சரி, எனக்கு அந்த ஆன் ஆஃப் மட்டும் சரி ஆகவே ஆக மாட்டேங்குது. அது என்ன ரீசன் எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியலை. அதோடைய கேரக்டர் எப்படி தானாலும், வண்டியோட மாடலே எப்படி தானான்னு தெரில. ஹிமாலயன் Bs6 வேறு சொல்லிக்கிறாங்க, டூயல் ஏபிஎஸ். பட் ஏபிஎஸ்லாம் ஒரு நல்லா இருக்குது, பட் ஆனால் அந்த ஆன் ஆஃப் பட்டன் தான் சரி அவருக்கு ஆக மாட்டேங்குது. இருங்க, இதெல்லாம் ஃபுல் ரிவ்யூவில் வச்சு செய்கிறேன். இது நான் எப்போதும் ஒரு வியூ பண்ணக்கூடிய இடம், இது ஒரு ஆஃப் ரோடிங்கான ஒரு இடம், ஒரு ஹில்ஸ், சின்ன ஹில்ஸ் தான், ரொம்ப பெருசெலாம் இல்லை. நான் ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன், ஆஃப் ரோட்லாம் நான் போயிருக்கிறேன், குண்டார் டேம். நான் கீழே வீடியோ இது வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சர்வீஸில் தாங்க ஜென்ரல் செக்அப் பண்ணுவாங்க, அடுத்தது விட்ட ஆயில் சர்வீஸ் அவ்வளோதான், ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்தது செகண்ட் சர்வீஸில் வந்து ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க செகண்டில். தேர்டில் உங்களுக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க, அதாவது 10,000 கிலோமீட்டர் கொடுக்க இது பண்ணுவாங்க. அதுமாதிரி முக்கியமான விஷயம், இந்த செயினை எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க, அதுமாதிரி டைட்டாகவும் வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு பிக்கப்பில் இது கொஞ்சம் இடிக்கும். ஸோ இதான் ஒன்று, செயின் க்ளீனிங். அப்புறம் வந்து லூப் அப்பப்போ அடிச்சிருங்க, ஒரு 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் ஓடுதுன்னா அடிச்சிருங்க. அப்புறம் இந்த இடத்துல இன்ஜின் பக்கத்தில் இருக்குங்களா, அதை கழட்டினாலே உங்களுக்கு செயின் க்ளீன் பண்ணுறது இருக்கும், மண் அதில் நிறைய இருக்கும். ஸோ அந்த இடத்தையும் மறக்காமல் க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ வண்டியில் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும், நம்ம மைலேஜில் இருந்து எல்லாம் பக்காவாக இருக்கும். எனக்குலாம் மைலேஜ் இன்ன வரைக்கும் ஒரு 32 கிலோமீட்டர் 34 கிலோமீட்டர் கொடுக்குது, லோக்கலில் 30, ஒரு லாங்கில் 34 அசால்ட்டாக கொடுக்கும். லோக்கலுமே எனக்கு 32 கொடுக்கும், பட் அது கரெக்டாக இருக்குது, 31-30 அந்த மாதிரிலாம் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் பைக்கிலோட வந்து உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஃபஸ்ட்டு சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோனா 1000, அதுக்குள்ளே தான் வரும். எனக்கு வந்து 1067 ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. ஸோ 2000 ரூபாய்க்கு உள்ளே தான் உங்களுக்கு முடியும். நீங்கள் ஒரு எஸ்யூ எதுவும் சேஞ்ச் பண்ணுறீங்க அந்த மாதிரினா மட்டும்தான் உங்களுக்கு ரேட் அதிகமாக தவிர, ஆயில் சேஞ்ச் இதுக்கெலாம் ஒரு 1067 ரூபா தான் ஆகும். அப்புறம் எனக்கு செகண்ட் சர்வீஸ்லாம் ரொம்ப ரொம்ப காஸ்ட் கம்மியாக இருந்தது, பட் அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, அதாவது ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கு இடையில. அதோடைய காஸ்ட்டுங்கிறது நான் பழசில் போட்டிருப்பேன், பட் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஆக்சிடென்ட்லேருந்து எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்குது. அவங்க 9000 ரூபா கோட் பண்ணியிருந்தாங்க இன்வாய்ஸில். ஸோ ரொம்ப காஸ்ட்லியானது தான் ராயல் என்ஃபீல்டில் சர்வீஸ் விட போனாலே. ஸோ ஃபஸ்ட்டு சர்வீஸில் 1067 ரூபா தான் வந்துச்சு, இது ஒரு டீசெண்டான ப்ரைஸ் தான். ஸோ இது ஒன்று ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை. ஓகே, அடுத்தது செகண்ட் சர்வீஸும் ஆக்சிடென்ட்டில் எனக்கு எவ்வளோ செலவு வந்துங்கிறத. அது வரைக்கும் ஹிமாலயன் பைக்கு டிப்ஸு மெயின்டெனன்ஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க.